என்ன டேபிள்ல ஒண்ணையும் காணோம், இதெல்லாம் எப்படி மாப்பிள உங்களுக்கு தெரியுது? டேய் உன் வேலைய பாடுறா. பெரியப்பா இன்னைக்கு உங்களுக்காக சிக்கன் மட்டன் முட்டை எல்லாம் செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க. டேய் தொடாதடா, உன் மக சமாதிக்கு முன்னாடி இனிமே நான் மட்டன் சிக்கன் சாப்பிட மாட்டேன், உப்போரப்பு சேர்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியாடா பரதேசி, மறந்துட்டியாடா? அப்படி ஒண்ணு நான் சத்தியம் பண்ணதான் நினைப்பில்லை. அப்ப இவ என் மாமனார் இல்ல டூ போடுற, அடிச்சு துரத்துங்க மாப்பிள்ள, அடிச்சு துரப்பிள்ள, மன்னிச்சிருங்க, நான் சத்தியம் பண்ணது உண்மைதான், ஒத்துக்கிறேன். சத்தியம் பண்ணியா? ஆமா. அப்ப நீ என் மாமனார் தான், வேடாத கீழே ரேகா அதையில எடுத்தீங்க வை, வெறும் கஞ்சி மட்டும் காய்ச்சி அவனுக்கு ஊத்து. ஏண்டா நக்கலா இருடா வெச்சுக்கற, என்ன தட்டுல உருண்டை கம்மியா இருக்கு, இதெல்லாம் எப்படி மாப்பிள உங்களுக்கு தெரியுது? ஒரு கெஸ்ட் தான மாமா. என்ன மாமா சத்தம், கைய குத்தி பிடிங்க மாப்பிள. ஆடடா நான் சிக்கன் நினைச்சு கரண்டியில குத்திட்டேன், உன் கைய எதுக்கு மாமா இங்க வந்தது? கஞ்சி குடிக்க கரண்டி எடுத்தேன். ஆடங்க ஒக்கா மவுன, நீ எல்லாம் கரண்டியில தான் கஞ்சி குடிப்பியா? எங்க ஊர்ல தட்டியில தான் குடிப்பேன். அதையே செய்யண்டா. என்ன மாப்பிள சாப்பிடுறீங்களா? இன்ன இல்லைங்க மாமா. என் மக மாதிரி வேலைக்காரிய மாமா. இந்த ஆளு கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறேன் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளா அந்த டவுட் இருக்கு, இன்னைக்கு கிளியர் பண்ணிடுறேன். என்ன காதுக்குள்ளேயே வாயை விட்டுக்கிறானுங்க. ரேகா வாமா, மாப்பிள வெயிட் பண்றாருல. இந்தாங்க சிக்கன் டிக்கா. ஏண்டா பீஸ் போன பல்புகளா, நெருப்பு துண்டு தான் சிக்கன் டிக்காவா? மாமா நீங்க டிக்கா சாப்பிடல மாமா. எனக்கு வேணாம் மாப்பிள, நீங்க சாப்பிடுங்க. இல்ல மாமா ஒரு பீஸ் சாப்பிடுங்க மாமா. இது ஸ்பெஷலா உங்களுக்காகவே பண்ணது மாப்பிள, நீங்க சாப்பிடுங்க. ஸ்மெல் நல்லா இருக்குங்க மாமா, ஒரு பீஸ் எனக்காக சாப்பிடுங்க மாமா. நீங்க தான் மாப்பிள சாப்பிடுங்க. சாப்பிடுங்க மாமா, சாப்பிடுங்க.